பாபா வாணி. கவி எப்படி இருக்கு இப்போ? சரியா படிச்சா? அனி எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல பவானி. நான் உனக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்ன நீ எனக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்ட? இது யாரு? நம்ம குடும்பத்துல ஒரு குழந்தை தானே, நான் ஹெல்ப் பண்ணாம வேற யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க? இல்ல பவானி, கரெக்டான டயத்தை கொண்டு வந்து சேர்த்தனால எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லனா குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். அதெல்லாம் விடுங்க அனி. நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? ம், சாப்பிட்டேன். அத்த நீங்க சாப்பிட்டீங்களா? அனி பணம் ஏதாவது தேவைப்படுதா? இல்ல இல்ல, இதெல்லாம் ஆபீஸ் கணக்குல வந்துரும், எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, நான் குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பவானி. இருங்களா, போய் வாங்கிட்டு வரேன். யப்பா, இந்த பொண்ணு இருக்கே, அலட்டுறதுல இத மிஞ்ச முடியலடி. எங்க போனாலும் யாரையாவது பார்த்து கையாட்டுறதும் என்னவோ வாலா போல என்னல. ஐயோ, என்னடி அதுல? அம்மா பேசாம இருக்க மாட்டே. இந்த ஊர்ல எல்லாருமே அப்படிதாமா பேசுவாங்க. முதல்ல நீ பவானி பத்தி தப்பா பேசுறத நிப்பாட்டு. நீ ஒருத்திடி அப்படியே பொம்பளை செல்வம் மாதிரியே மாறிட்டேடி. சிதம்பரம் விட்டு ஆளுங்களை பத்தி ஒன்னு சொல்ல விட மாட்டேங்கிறியே. அம்மா, எனக்கு எரிச்சல் வர மாதிரி பேசாத. இந்த ஊருக்கு வந்த அப்புறம், அதுவும் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்த அப்புறமும் நீ பழைய மாதிரி பேசிட்டு இருக்காத. ஆமாடி நிர்மலா, இது என்ன ஆஸ்பத்திரி மாதிரியா இருக்கு? நாம வந்து இறங்கணுமே ஏர்போர்ட், அது மாதிரில இருக்கு. இங்க எல்லாரும் ஜம்முன்ல இருக்காங்க, ஒரு சீக்காளிய கூட காணுமே. அம்மா, இந்த ஹாஸ்பிட்டல் ரெசிடென்ஸ் எல்லாருமே அவங்க உங்க ரூம் குள்ள தான் இருப்பாங்க. சரிடி, அத விட்டு தள்ளு. நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில அடிக்குமே ஒரு மாதிரி மூத்திர நாத்தமும் பெனாயில் நாத்தமும். அந்த வாட இங்க இல்லவே இல்லையடி. ஜம்முன்னு மணக்குதே ஆஸ்பத்திரி முழுக்க. அம்மா, எல்லா ஊர்லயும் நல்ல விஷயங்களும் இருக்கு, சகிக்க முடியாத விஷயங்களும் இருக்கு. முதல்ல நீ நம்ம ஊரை பத்தி தப்பா பேசுறத நிப்பாட்டு. உன்னோட பெரிய கூத்தா போச்சுடி. சிதம்பரம் விட்ட ஆளுங்களை பத்தியும் குறை சொல்ல விட மாட்டேங்கிற. சரி, ஊரை பத்தியும் குறை சொல்ல விட மாட்டேங்கிற. நான் வேற என்ன தாண்டி பேசுறது? நீ யார பத்தியும் எதை பத்தியும் மட்டம் தட்டி பேச வேண்டாம், நல்ல விஷயங்களை மட்டும் பேசு. ஓ, உனக்குதான் ரொம்ப கஷ்டமாச்சு இல்ல? இத பாருடி, இந்த பவானி குட்டி இல்ல, நேத்து என்ன என்ன பாடுபடுத்துனா தெரியுமா? அப்படியே என்ன எப்படி மிரட்டினா தெரியுமா? அவ அம்மா, இங்க டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ ஆவது மனுஷங்களோட அருமையை பத்தி தெரிஞ்சுக்க. என்னங்க நீ? என்ன பவானி, போகும்போது ஏதோ லாலான்னு போட்டு பேசிட்டு போன? அதுவா நீ? இந்த ஊர்ல ரொம்ப நாள் இருக்கனா, அதான் அந்த பழக்கம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள நீங்களும் அப்படிதான் பேச போறீங்க. இங்கதான் இருப்ப நினைச்சேன், இங்கே இருக்க. பவானி, உங்க வீட்டுல என்ன மாப்பிள்ளைய ஏத்துக்கிட்டாங்க பவானி? என்ன வருஷம் உளறீங்க? உண்மையதான் சொல்றேன் பவானி. அப்புறமா பேசலாம். நான் சொல்றத உனக்கு நம்பிக்கை இல்ல, வேணா போன் பண்ணி பேசலாமா? ஹர்ஷா, நீங்க கொஞ்சம் வாங்க. என்ன பவானி? தம்பி, ஹர்ஷா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசலாம், கிளம்புங்க. ஓகே ஓகே, பாய். என்னம்மா சொல்றான் அந்த பையன்? அது என்னமோ உளறான் அத்த. என்னம்மா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட விவரமா சொல்ல.
என்ன இவனுக்கு பொண்ணு கேட்டு வீட்ல பேசிட்டாங்க. வீட்ல அப்பா சரின்ட்டாருன்னு இவன் சொல்றான். அது என்ன விவரம்னு எனக்கே முழுசா தெரியாது. அதுக்குள்ள இவன் என்னென்னமோ சொல்லி ஆடுறான். கிறுக்க மாதிரி பேசுறான் அத்த. பவானி, அந்த மாதிரிலாம் சொல்ல கூடாதுமா. இது ரொம்ப நல்ல இடமா தெரியுது. நல்ல பையனா வேற இருக்கான். பாக்குறதுக்கு ராஜவம்சம் மாதிரி தெரியறான். தாராளமா இந்த சம்பந்தத்தை முடிக்கலாமே. அத்த, அது உங்களுக்கு எப்படித்த அவங்களை பத்தி தெரியும்? அது சில பேர் முகத்தை பார்த்தாலே அப்படியே தெரிஞ்சிருமா. அவனை பார்த்தாலே தெரியுதே, பால் வடிகிற முகம், நல்ல ஒழுக்கமான பையனா இருப்பான் போல தெரியுது. அதனாலதான் சொன்னேன். பாக்கலாம் அத்த, அப்பா பார்த்து தானே இதெல்லாம் டிசைட் பண்ணணும். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அத்த. அனி, நான் வரேன். அனி, ஓகே பவானி. கவிய பத்திரமா பாத்துக்கோங்க. வரேன் அத்த. சரி பவானி, நான் சொன்ன விஷயத்த மறந்துடாத. கூடி வர்ற நல்ல விஷயத்த விட்டுற வேண்டாம். என்ன, சம்பந்திக்கு ஏத்த இது நல்ல சம்பந்தம். சரி அத்த, வரேன். நீ என்னம்மா திடீர்னு உங்ககிட்ட இப்படி ஒரு மாற்றம்? ஆண்டவன் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல இக்கு வச்சு எழுதுறான். அது மாதிரி இப்ப பவானிக்கு எழுதியிருக்கான். இது கல்யாண விஷயமாச்சு இல்ல, அதனாலதான் எனக்குள்ள இந்த மாற்றம். ஆனா அந்த இக்கு இருக்கே, பவானிக்கும் சம்பந்திக்கும் நல்ல இக்குமா. நீ இந்த இக்கு வச்சு பேசுற பாத்தியா, அதான் இனி வரைக்கும் எனக்கு என்னன்னு புரிய மாட்டேங்குது. ஆஹா, நல்ல இனிப்பா இருக்கே. அப்பா, என்ன இருந்தாலும் என் தங்கச்சி தங்கச்சி தான். ஊர்ல அவள மாதிரி ஒருத்திய காட்டுங்க பாக்கலாம். என்ன திடீர்னு தங்கச்சி போறானே? அதானே. பின்ன என்னப்பா, இந்த ஹர்ஷா பையன அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, கூடவே வேலை பாக்குறான். அவனும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆர்வம் காட்டியிருக்கான். மத்த பிள்ளைகளா இருந்தா இந்நேரம் தாலி கட்டிக்கிட்டு வந்து நின்னு பாருங்க. யாரு பொண்ணது, யாரு தங்கச்சி? பின்ன நம்ம கிட்ட அந்த ஜாதகம் வந்து திரும்பினப்ப கூட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம எனக்கு கல்யாணம் எங்க வீட்டுல பார்த்து பண்றதுதான்னு உறுதியா இருந்திருக்காளே. அதான் தானோ, நம்ம பிள்ளை நல்லா படிச்சிருக்கு, நல்ல இடத்துல வேலையும் செய்யுது. என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளை அப்படியே மாறாம இருக்கு பத்தியா, அதான் பெருமையா இருக்கு. பெருமையா தான் இருக்குது. என்ன, பவானி தங்கமான பொண்ணு, அதுக்கு தங்கமான இடமா அமையுது, அவ்வளவுதான். டேய், இந்த கல்யாணத்தை சட்டு போட்டு முடிக்கணும், தாமதிக்கப்படாது. என்னமாமா, மாணிக்க வேற கிரக பிரவேசம் வச்சிருக்காப்ல, அதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் பாக்கலாம். சரி. ஆமா, நம்மள தான் அந்த மாணிக்கம் வெத்தலை பாக்க வச்சு அழைக்கிறாராக்கும். அவர் பெருசா சொல்லிவிடுற மாதிரி நிச்சயமா கூப்பிட மாட்டாரு. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. ஏமா, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நாம முறையா நடந்துக்குவோம். இதுல இன்னொரு கோளாறு இருக்குதுல்ல, நாம நம்ம அவசரத்துக்கு நிச்சயதார்த்த தேதி குறிக்கிறேன்னு வச்சுக்க, அதே தேதியில அவங்க கிரகப்பிரவேசம் வச்சாங்கன்னா வில்லங்க மாதிரி இருக்கும்ல. அதனால முதல்ல அவங்க கிரகப்பிரவேசத்தை முடிக்கிட்டேன், பவானி நிச்சயதார்த்த நம்ம சாவகாசம் பிற்பாடு செய்துக்குவோம். அப்படின்னா நாம எல்லாத்துலயும் அந்த மாணிக்கத்துக்கிட்ட அனுசரிச்சு போறதா? அடக்கு இருக்கே, அது அந்த மாணிக்க வீட்டை அனுசரிச்சு போறது இல்ல, நம்ம சரவுக்காக நம்ம அனுசரிச்சு போறது, அதை புரிஞ்சுக்க. அதான்டா. சரி, இப்ப நாம இந்த கல்யாணத்துல தீர்மானமா இருக்கானு புள்ள வீட்டுக்காரங்க சொல்லி ஆகணும். ஆமாமா, ஒரு போனை போடு. செல்வம், இன்னியோட வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுறான். நாளைக்கு காலையில எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா வீடு ரெடி. பரவாயில்லண்ணே, பிளான் போட்டபடி குறிப்பிட்ட டைம்குள்ள பட்ஜெட்டையும் தாண்டாம பர்ஃபெக்டா முடிச்சிட்டோம்ல. எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த குட்டியூண்டு வீட்டுல மழை காலம் வெயில் காலம் இல்லாம நம்ம எல்லாரும் முடங்கி கிடப்போம். அந்த சின்ன வீட்டுக்கு வாடகை கொடுக்கறது கூட பணம் இருக்காது. ஆனா அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பாட்டி தான் பெரிய பலம் இல்ல நமக்கு. நிச்சயமா, அந்த விஷயத்துல பாட்டியை மறக்க முடியுமா? ஆனா என்னதான் கை நிறைய பணம் இருந்தாலும், கடை கண்ணின்னு தொழில் வளர்ச்சி இருந்தாலும், அதெல்லாம் இல்லாத ஒரு நிறைவு சொந்தமா ஒரு வீடு கட்டும் போது மட்டும்தான்டா வருது. இப்பதான் ஏதோ பெருசா சாதனை பண்ண மாதிரி இருக்கு. உனக்கு தெரியுமா, நான் அந்த பழைய கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது வீடு வீடா கலெக்ஷனுக்கு போவேன். அப்பெல்லாம் என்ன வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க, வெளியில நிறுத்தி அப்படியே பேசி அனுப்பிச்சிருவாங்க. அப்பெல்லாம் நினைப்பேன், இப்படி எல்லாம் ஒரு வீடு நமக்கு அமையாதா, நம்ம கட்ட மாட்டோமான்லாம் கற்பனை பண்ணி பார்த்துப்பேன். இன்னைக்கு நீங்க இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு அடிப்படையே அந்த கற்பனைகள் தான். முதல்ல ஒரு நல்ல நாள்ல வீட்டுக்குள்ள பூந்துனோண்டா,
அப்பதான் சந்தோஷம். என்ன சார் எதுவும் பேச மாட்டேங்கிற? எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தாங்க. என்னதான் பெரிய வீடா இருந்தாலும் இது வாடகை வீடு தானே. நமக்குன்னு ஒரு சொந்தமான வீடு இருக்குன்னு நினைக்கும் போது எவ்வளவு பெரிய விஷயங்க. எப்படி மனசார சந்தோஷப்பட்டு போறாரு பாத்தீங்களா? ஆமா செல்வம், உங்க அண்ணன் வசதியில எவ்வளவுதான் முன்னேறி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில அவர் சந்தோஷமா இல்லை. மனசுல ஏதோ ஒரு இருக்கும் இருந்துட்டேதான் இருக்கு. அதுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம், ஆனா அதையெல்லாம் தாண்டி இப்போ மனசு நிறைஞ்சி பேசிட்டு போறாரு பாத்தீங்களா. இந்த மாதிரி அவர் பேசி எத்தனை நாள் ஆச்சு. இப்பதான் அவர் முகத்துல அந்த சந்தோஷம் தெரியுது. புது வீட்டுக்கு அம்மா போறோம். ஆமாண்டா, அவனுக்கு சந்தோஷத்தை பாருங்க. அம்மா எழுந்திரிமா, அம்மா எழுந்திரிமா, அம்மா அம்மா எழுந்திரிமா. சொன்னா கேட்க மாட்டேன். அம்மா எழுந்திரிமா பா, அம்மா எழுந்திரி சொல்லுப்பா, பசிக்குது. விஜய் சாப்பிடவா, வீம்பு பண்ணாத விஜய் சாப்பிடவா. ஏன் விஜய் இப்படி உன்னையே வர்த்திக்கிற? சாப்பிடாம வயித்த காய போட்டு ஏன் இப்படி அவஸ்தப்படுற? சாப்பிடவா. நான் சொல்றது கேப்பீங்களா? சொல்றது எதா இருந்தாலும் கேக்குறேன், தயவு செஞ்சு வந்து சாப்பிடு. என்னங்க எப்ப தனி வீடு பாத்துட்டு போறோம்? ஏன் விஜய் இதே கேள்விய நீ எத்தனை தடவை எங்கிட்ட கேட்ட? நானும் இதுக்கு எத்தனை தடவை பதில் சொல்லிட்டேன்? மறுபடியும் மறுபடியும் இதே கேள்விய கேட்டா நான் என்ன பதில் சொல்றதுன்னு நீயே சொல்லு. நான் என்ன உங்களை திருட சொன்னா, கொள்ளடிக்க சொன்னா? தனி வீடு பாத்துட்டு எப்ப போறேன்னு தானே கேட்டேன். அது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா? தப்புதான் விஜய், எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீயும் மறுபடியும் மறுபடியும் கேட்டுட்டு இருக்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது நீயே சொல்லு. இத பாருங்க, உங்களுக்கு ஒரு அடிப்படையான விஷயத்த நான் சொல்றேன். புருஷன் முன்னாடி சேர்ந்துதான் குடும்பம் நடத்தணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதே அளவுக்கு ஏன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் இருக்கணும். அப்பதான் குடும்ப குடும்பமா இருக்கும். இத நீ என்னைய பார்த்து சொல்றதா எனக்கு வேடிக்கையா இருக்கு. விஜய் நீ நல்ல விஷயங்களை சொல்லியிருந்தேனா அதை நான் எடுத்துட்டு இருந்திருப்பேன். இப்ப நீ சொல்றது குடும்பத்தை பிரிக்கிற யோசனை, அது நமக்கு நல்லதில்ல, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்ல. ஓஹோ, அப்போ நீங்க சொல்றத மட்டும்தான் நான் கேட்கணும். நான் உங்க அடிமை, நான் சொல்ற எதையுமே நீங்க கேட்க மாட்டீங்க, அப்படிதானே? உங்களுக்கு மாணிக்கு மாமாவுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. நல்லா கேட்ட பாரு ஒரு கேள்வி. கல்யாணம் பண்ண இத்தனை வருஷம் கழிச்சு தனி குடுத்தம் போறக்கா இப்பெல்லாம் கேப்பியா? நீ தப்பா சொல்ல யோசனை தலையாட்ட முடியாது விஜய். யார் சொல்றது நான் தப்பா யோசனை சொல்றேன்? சொல்றேன், நீங்க பெரிய இவரு, உங்க பார்த்துதான் கடைசியா இருக்கிறதுக்கு. என்னால திருப்பி இதே மாதிரி கேட்க முடியும்? வேணாம், சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம். விஜய் வீம்பு பண்ணாத சாப்பிடு. ஒழுங்கா இந்த சாப்பாடு கொண்டு போய் நாய்க்கு போடுங்க, அது வாழாடிட்டு நிக்கும். அப்பா பசிக்குது. Thank you.
லிஸ்ட்லாம் கரெக்டாக ரெடி பண்ணிடுறா. நான் நிர்மலா அம்மாவெல்லாம் வர சொல்லிடுறேன். ஹலோ. ஆ நிர்மலா, நான் தான் மாணிக்கம் பேசுகிறேன். சொல்லுண்ணே, எப்படி இருக்க? ஆ நாங்கள் நல்லா இருக்கோம்மா. நீ எப்படிமா இருக்க? குழந்தை எப்படி இருக்கு? அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணே. ஸ்ரீகவியை இங்கே ஒரு ஸ்கூலில் சேர்த்துருக்கேன், நல்லா படிக்கிறா. அம்மாவும் இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்மா. உன் வேலையெல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குண்ணே. இங்கே இருக்கிறவங்க என் மேலே ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சுருக்காங்க. இந்த ஆசிரமில் இருக்கிறவங்களும் என்கிட்ட ரொம்ப தன்மையாக பழகுறாங்க. நீ என் தங்கச்சிம்மா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை உனக்கேற்ற மாதிரி மாற்றிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரே ஒரு வருத்தம்மா, முன்னாடி எல்லாம் நினைக்கும் போதெல்லாம் அம்மா வந்து பார்க்க முடிஞ்சது, இப்போ பார்க்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ தூரத்தில் போய் உட்காந்துருக்கீங்க. அதுதான்மா கஷ்டமாக இருக்கு. அம்மாவை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கம்மா. என்னென்ன இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லுமா, கண்டிப்பாக நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். ஆமா, வீடு விஷயம் என்னாச்சு? எப்போ கிரகப்பிரவேசம் நடத்த போற? ஆ அது சம்பந்தமாக தான்மா உனக்கு ஃபோன் பண்ணேன். வர 26ஆம் தேதி நல்ல நாள்னு ஜோசியர் சொன்னார். அதான் யாரெல்லாம் கூப்பிடலான்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுட்ருக்கோம். நீ அம்மா ஸ்ரீகவி எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே லீவ் போட்டு இங்கே வந்து சேரணும். கண்டிப்பாக வரேண்ணே. அப்புறம் வரும்போது உனக்கு எதாவது வாங்கிட்டு வரணுமாண்ணே? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. நீங்கள் மூணு பேரும் பத்திரமா இங்கே வந்து சேருங்க, அது போதும். கண்டிப்பாக வரேண்ணே. சரிம்மா, அப்போ வச்சுடுவா? ஆ சரிண்ணே. சரிம்மா. அம்மா நிர்மலா குழந்தைலாம் வர போகிறாங்களா? அப்படியா, சந்தோஷம். அப்புறம் நம்ம விழுப்புரம் பார்ட்டி அந்த முருகேசன் பேர் எழுதியிருக்கியா பாரு. ஆஹா, விட்டு போச்சு. ஏய், அவர் வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் நம்மளை தவறாமல் கூப்பிடுறாரா? ஆமாண்ணே. அப்புறம் நம்ம பிஸ்னஸ் லைனில் எல்லாரும் பேரையும் எழுதியிருக்கியா பாரு. யாரையாவது விட்டுற போகிறோம்.